இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா பிரச்சனைகளும் வந்து நாமள ஒரு ஆர்டிஃபிஷியலான பிரச்சனையாக இருக்கிறனால தான் அதிலிருந்து ஈஸியாக வெளிவர முடியும்னு சொல்கிற காரணமே. அது இயற்கையான பிரச்சனையாக இருந்தால் வெளிவரவே முடியாது. இருக்கு அந்த பிரச்சனையே வந்து ஒரு நாமளாக தேவையில்லாமல் கிரியேட் பண்ண பிரச்சனை தான். ஒரு தேவையில்லாமல் கிரியேட் பண்ண பிரச்சனையே நாம் வந்து அதை கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டு வந்தோம்னா பிரச்சனையே இல்லாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில செய்திகள் போட்டிருப்பாங்க, ட்ரெயின் முன்னால் விழுந்து உடம்பெல்லாம் செதஞ்சி ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அதை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? ஏதோ சூசைட் பண்ணணும்னு நினைக்காச்சு. எத்தனையோ வழிகள் இருக்குது. இப்படி உடலெல்லாம் செதையிற மாதிரி இப்படி ட்ரெயினில் அடிபட்டு தான் சாகணுமா, அப்படி அடிபட்டு சாகும்போது அவள் எந்த மாதிரி வலி இருக்கும்ங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு கற்பனை அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையிலே வந்து அப்படி ரயிலில் அடிபட்டு சாகிறவங்களுக்கு எந்த வலியுமே இருக்காதுன்னு சொன்னால் யாராலும் நம்ப முடியுமா? ஆனால் ஃபேக்ட் அதுதான். இப்போ எனக்கு என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு ரெண்டு முறை பைக் ஆக்சிடெண்ட்டு, ஒரு தலைக்குப்புறம் விழுந்துட்டேன். முதல் தடவை விழும்போது இந்த நாடியடியெல்லாம் உடஞ்சி ரெண்டு காது மூக்கள்லாம் ரத்தம். அதே மாதிரி ரெண்டாவது தடவை பைக் ஆக்சிடெண்ட் வரும்பொழுது அதே மாதிரி முன் இது முகம்லாம் அடிபட்டு ஒரு பல்லெல்லாம் அப்படியே தெரித்து ஓடிட்டு. ஆனால் அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது. எல்லாம் வலி வருது, கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பல்லு எனக்கு வந்து பல்லை காணுமேனு சொல்லி பார்த்து ரத்தமாக தானே பார்த்தா தான் பல்லை காணும். அப்போ தான் பல்லு போனதே தெரியுது. இப்போ நம்ம ஒரு பல் டாக்டர்கிட்ட வந்து ஒரு பல்லை எடுக்கணும்னு சொல்லி போகிறோம், அவர் சுத்தியில் எடுத்துகிட்டு வராரு, வாங்கி அடித்து உடச்சிட்றேன்னுட்டு நாம் எழும்பி ஓடிடுவோம். ஆனால் உண்மையிலே அந்த ஒரு பல்லை சுத்தியில் அடித்து உடைச்ச மாதிரி தான் அன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் நமக்கு வலியே தெரியல. இப்போ இதே மாதிரி தான் சொன்னால் எல்லா எமோஷனுமே அந்த ஆன் த ஸ்பாட் வந்து எந்த உணர்வுமே கிடையாது, இருக்காது. பிறகு ஒரு லேட்டர் பில்டப் தான். நாம் வந்து நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிடுறோம், எந்த அளவுக்கு அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அந்த உணர்ச்சி வந்து வேறு நம்ம ஒரு கிரியேட்டடான அந்த எமோஷனாக தான் வருது. நேச்சுரல் எமோஷனே கிடையாது. சும்மா ஆர்டிஃபிஷியலாக எதையோ ஒன்று கிரியேட் பண்ணி எதையோ ஒன்று பண்ணி சும்மா ஏதோ ஒன்று பண்ணி அப்படி பண்ணி வச்சிடுறோம். ஆனால் இருக்குது அது, ஏதோ நம்ம சும்மா தேவையில்லாத ஒரு தடங்கள்னால தேவையில்லாத இது பண்ணுறதுனால ஒரு ஃபர்தர் டெவலப்மெண்ட்டாக ஒரு அன்னெசரி டெவலப்மெண்ட்டாக ஒரு அன்னெசரி க்ரோத் மாதிரி ஒரு செயற்கையான க்ரோத்தாக தான் வளர்ந்துருக்கு. உண்மையான இயற்கையான இது கிடையாது. இப்போ இதில் வந்து அந்த அந்த செயற்கையானதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். அதில் நம்ம ஒன்றும் செயல்படுத்துறக்காங்க ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லா எமோஷன்ஸுமே வினாடி நேரத்தில் தோன்றி மறைஞ்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடி மின்னலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மின்னல் பளீர்னு வெட்டோம், வெட்டி ஒரு நாலஞ்சு வினாடி கழிச்சு தான் இடி ஓசை கேட்கும். நம்ம மின்னல் வெட்டுறக்கு யாரும் பயப்பட மாட்டோம், அந்த இடி ஓசைக்கு தான் பயப்படும். ஆனால் அந்த இடி ஓசை கேட்கும் பொழுது உண்மையில் அங்கே இடி நீட்டே ஒன்றுமே கிடையாது. ஒரு இல்லாத ஒன்று தான் இருக்கிற மாதிரி நம்மளை பயமுறுத்துது. அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே அது தோன்றும் போது மின்னல் மாதிரி தோன்றி மின்னல் மாதிரி மறைஞ்சி போயிடுது. அது பிறகு தான் நாம் என்ன சொன்னால் அது இப்படி அப்படின்னு சொல்லி நாம் கண்ணு மூக்கு வச்சு அதுக்கு வந்து ஒரு பூதமாக மாற்றி விட்டுறோம். பிறகு தான் அதை கண்டு பயப்பட்டுருக்கோம். அது உண்மையான பிரச்சனை அந்த மின்னல் மாதிரி தோன்றி மண் மறைஞ்சே போயிடுது. பிறகு நம்ம ஒரு ஃபர்தர் டெவலப்மெண்ட் கொடுத்து அதை என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் வந்து நாமளை ஒரு ஆர்டிஃபிஷியலான பிரச்சனையாக இருக்கிறனால தான் அதிலிருந்து ஈஸியாக வெளிவர முடியும்னு சொல்கிற காரணமே. அது இயற்கையான பிரச்சனையாக இருந்தால் வெளிவரவே முடியாது. இருக்கு அந்த பிரச்சனையே வந்து ஒரு நாமளாக தேவையில்லாமல் கிரியேட் பண்ண பிரச்சனை தான். ஒரு தேவையில்லாமல் கிரியேட் பண்ண பிரச்சனையே நாம் வந்து அதை கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டு வந்தோம்னா பிரச்சனையே இல்லாமல் போயிடும். இப்போ வந்து இந்த பிரச்சனைகள் எந்த மாதிரி செயல்படுது, நாம் என்ன பண்ணணும்ங்கிறது சம்மந்தமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்